ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது பிள்ளையார் கணபதி. என்னடா பிள்ளையார் கணா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பிள்ளையார் சதுர்த்தி அப்போ அந்த பிள்ளையாருக்கு, அதாவது மண்ணில் செஞ்ச பிள்ளையாருக்கு வந்து கண் வந்து வச்சுருக்கிறதுக்காக ஒரு சின்ன விதையை வந்து பயன்படுத்துவாங்க. அந்த விதையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது மொத்தம் 12 வகை இருக்குது. அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா பச்சை இருக்கும், வெள்ளை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிவப்பு தான் பொதுவாக ஆர்னமெண்ட்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் விநாயகர் சதுர்த்தி அப்போ இந்த மண்ணில் செஞ்ச இந்த பிள்ளையாருக்கு இந்த கண் ரொம்பவே ஸ்பெஷலாகவே இருக்கும். இதனுடைய எந்தெந்த பாகங்கள் எல்லாம் யூஸ் ஆகுது அப்படி சொல்லி பார்க்கலாமாங்க. இதனுடைய லீவ் சீட்ஸ் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய பாகங்கள் எல்லாம் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பேர் வந்து குன்றிமணி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீக்கத்துக்கு எண்ணெயோட இந்த இலைச்சாறு வந்து சேர்த்து பூசினாங்கன்னா அந்த வீக்கம் வந்து சீக்கிரமாக குணமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நிறைய பேர் ஆபரணமாக பயன்படுத்துகிறாங்க. கல்லீரல், நீரிழிவு நோய், பற்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் இது ரொம்ப நல்ல தீர்வாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய விதைகள் கொஞ்சம் விஷத்தன்மை இருந்தாலுமே இது குழந்தைங்க தெரியாமல் விழுங்கிட்டாலோ அது மலம் மூலமா வெளியேறிடும். அதனால் அந்த விஷத்தன்மை அவங்கள தாக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோவை பற்றி தெரிஞ்சுக்கணும் நாம் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.